தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறையவே கொடுத்துட்ருக்கோம் நிறைய மாணவர்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க நிறைய மாணவர்கள் இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிச்சயமாக அந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ சற்று கொஞ்சம் வித்தியாசமானது எந்தெந்த மாதிரியான துறைகள்லாம் இருக்குது அதில் என் எதெல்லாம் படித்தா அந்தந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் அது மருத்துவமாக இருக்கலாம் அல்லது என்ஜினியரிங்காக இருக்கலாம் சட்டமாக இருக்கலாம் எது இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து எந்த துறையை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னா இந்த விடையில் முழுக்க நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக நிறைய மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன படிக்கலான்றது மிகப்பெரிய குழப்பம் கண்டிப்பாக நிலவிட்டுருக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நண்பர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டோ அல்லது உறவினர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு படிப்பையும் தேர்ந்தெடுக்காதீங்க காரணம் முடிவு என்பது உங்களை சார்ந்து மட்டும்தான் அமைய வேண்டும் அப்போ தான் வந்து அது நாளைக்கு வந்து அது நம்ம எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் அது நம்மோட போய்டும் அல்லது சரியாக இருந்தாலும் அதுவும் நம்மளோட போய்டும் ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் படிப்பில் இருக்கக்கூடாது சில ஐடியாக்கள் கேட்கலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் உங் நீங்கள் யாருக்கிட்ட ஐடியா கேட்குறீங்களோ அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க படித்த துறையில் என்ன மாதிரி சாதிச்சிருக்காங்க இந்த விவரங்களை உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்து உங்களோட முடிவை தெளிவான முடிவாக எடுங்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி படிப்பு என்பது மிக குறைவான அளவு தான் படித்திருப்பாங்க எல்லாருமே படித்த படித்தவர்களாக இருக்க மாட்டுறாங்க அதனால் நிறைய விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாது மாணவர்களாக நீங்கள் இருந்து பெற்றோர்களுக்கு அதை வந்து எடுத்து சொல்லி எந்த மாதிரி படிப்புகள் படித்தால் நீங்கள் மதிப்பெண்ணை எடுக்க முடியும் அதே நேரத்தில் அந்த படிப்பை படித்து முடித்தவுடன் வேலையானது கிடைக்கும் எந்த வேலை கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து தான் ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸோ சிறந்த கல்லூரியாக அமைய வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் அக்கல்லூரியில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு காலேஜையும் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் மருத்துவம் படிக்கலாமா சட்டம் படிக்கலாமா வேளாண்மை படிக்கலாமா அல்லது வேதியியல் இயற்பியல் உயிரியல் விலங்கியல் படிக்கலாமா கணக்கு பதிவியல் வணிகவியல் படிக்கலாமா என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ எந்தெந்த துறையை எடுத்தால் எந்த மாதிரியான தேர்வுகள் எழுதணும் அல்லது எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வரும்ன்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அகில இந்திய போட்டித் தேர்வுகள் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழில் படிப்புகளுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு பொதுத் தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் அதுவும் குறிப்பிட்ட பாடங்களில் எடுத்த மதிப்பெண்கள் போதும் என்ற நிலை பல ஆண்டுகளாக இருந்தது இந்த நிலையிலும் அகில இந்திய அளவில் பதினைந்து சதவீதம் தொழில் படிப்பு இடங்களுக்கு முயற்சி செய்து வெற்றி பெற்ற மாணவர்கள் இல்லாமல் இல்லை ஆனால் தற்போது அகில இந்திய இடங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள இடங்களுக்கும் பொது நுழைவுத் தேர்வு அப்படின்றது அவசியமாக இருக்குது ஐஐடி கல்வி நிறுவனங்கள் இனி என்னென்ன படிப்புகளுக்கு என்னென்ன அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் உள்ளன என்பது குறித்து காணலாம் பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரையில் மாணவர்கள் கனவு இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை நோக்கியே இருக்கு ஜேடபிள்யூ தேர்வு எழுதலாமா அரசின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேர மாணவர்கள் மத்திய உயர்நிலை கல்வி தேர்வு ஆணையம் சார்பில் நடைபெறும் ஜே டபுள்யூஇ தேர்வையும் இதைத் தொடர்ந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்தும் ஜே டபிள்யூ அட்வான்ஸ் தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெற்று அகில இந்திய தரவரிசை பட்டியலில் இடம்பெற வேண்டும் இதற்கெல்லாம் தேவையில்லை அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்தியன் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உணவு அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் பயிர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் போன்றவை ஜேடபிள்யூஇ தரவரிசை பட்டியலிலிருந்து மாணவர்களை தேர்வு செய்து கொள்கின்றன இவற்றுக்கெல்லாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை குறிப்பிட்ட குறைந்தபட்ச தேர்ச்சி இருந்தாலே போதுமானது நீட் எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் சித்த மருத்துவம் இந்திய மருத்துவமான ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா போன்ற படிப்புகளுக்கும் நீட் என்ற தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயமாக தற்போது இருக்கிறது அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் அதாவது எய்ம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் மருத்துவ கல்வி நிறுவனம் பாண்டிச்சேரி காரைக்கால் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் ஜிப்மர் தனித்தனியே அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளை நடத்துகின்றன இந்தியா முழுமையும் உள்ள அரசு தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இவற்றிற்கு நீட் வழியாகத்தான் இடம் கிடைக்கும் அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகம் அதன் உறுப்பு கல்லூரிகள் அதன் துறைகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகள் அனைத்தும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நுழைவுத் தேர்வுகள் மூலம் மாணவர்களை சேர்க்கின்றன விவசாயம் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் விவசாய பல்கலைக்கழகத்தில் உள்ள இளநிலை விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கு மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் பெறும் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதேபோல்தான் தமிழ்நாட்டில் மீன்வளப் பல்கலைக்கழகத்தில் மீன்வளப் படிப்புகள் நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த படிப்புகளுக்கும் கடல்சார் படிப்புகளுக்கா படிப்புகளான அகில இந்திய நுழைவுத் தேர்வை சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்துகிறது பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு விமான ஓட்டுநர் அதாவது பைலட் பதவிகளும் பெண்களுக்கு ஏர் ஹோஸ்டர் படிப்புகளும் தேர்வுகளும் நடைபெறுகின்றன படிப்பு படிக்க விரும்புபவர்கள் தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் சேர காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்ற தேர்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டின் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர பன்னிரெண்டாவது தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அதாவது சிஏ படிக்க காமன் ப்ரொஃபிடன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க இதை நம்ம அட்டன் பண்ணணும் இவை தவிர கணக்கியல் பிரிவை எடுத்து படித்தவர்களும் மற்ற துறையில் படித்தவர்களும் பிகாம் பிபிஏ பிஏ பிஏ கார்பரேட் போன்ற படிப்புகளை பன்னிரெண்டாம் வகுப்பில் பற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் சேர்த்து படிப்பதுடன் ICWAI, அதாவது Institute இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் ஒர்க்ஸ் of ஆஃப் இந்தியா இந்த படிப்புகள் அல்லது அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி இந்த படிப்புகளை படிக்கலாம் நம் நாட்டில் இவ்வாறு பல படிப்புகள் உங்களை சுற்றுப்புறத்தில் உள்ள கல்லூரிகளிலேயே கொட்டி கிடைக்கிறது அவற்றில் உங்களுக்கான தரம் வாய்ந்த துறையையும் அதற்கான பலன்களையும் உங்களது தேடல் மூலமாகவே பெற முடியும் அதை தவிர்த்து உறவினர்கள் நண்பர்கள் கட்டாயத்தின் பேரில் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிப்பது தவறான செயலாகும் மாறாக அவர்களின் அறிவுரையை மட்டுமே ஏற்று உங்களது விருப்பத்தை மட்டுமே தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக ஒரு ஒரு வீடியோவும் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய ஆன்சரை நான் பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்